சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் கூட வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து தாக்கியதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இப்போ அது இல்லாமல் கடந்த 24 மணி நேரத்தில் வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள், காசாக்குள்ளேயும் லெபனான்குள்ளேயும் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதை ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, நேற்று வந்து பெரும் தோல்வியை வந்து இஸ்ரேலுடைய இராணுவம் காசாக்குள்ளே அடைந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று மட்டுமே வந்து 2 இராணுவ வெஹிக்கிளை குறி வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் வந்து தாக்குதல் செய்திருக்காங்க. அதில் வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு 15 பேருன்னு இருந்தால் கூட 30 பேர் அந்த வெஹிக்கிள்குள்ளே வந்து எலிமினேட் ஆகிருப்பாங்க. அது இல்லாமல் D9 புல்டோசர் அதை கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் வந்து தரைமட்டமாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு புல்டோசரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 புல்டோசரை வந்து அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் 3 மெர்கவாக்கள்னு சொல்லி மொத்தமாக பார்த்தா 6 மேற்பட்ட வாகனங்கள் தாக்கப்பட்டுச்சு. அதில் மட்டுமே வந்து 50 மேற்பட்டவங்க இறந்திருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது. இது இல்லாம துப்பாக்கி சூட்ல கூட வந்து ஒருத்தவங்க இறந்திருக்கிறதாக வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. அப்ப தரைவெளியில வந்து பார்க்கும்போது சரியான டஃபை தான் கொடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய போராளி குழு. ஏன்னா வந்து ஜபாலியா ஒட்டு மொத்தமா போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால வடக்குல வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல தடவை வடக்குக்குள்ள பூந்த போதும் இதே மாதிரி வந்து தரமான விருந்துகளை கொடுத்து விரட்டி அடிச்சிருக்காங்க. 18 நாள்லாம் வடக்கு விட்டு வந்து ஓடி வந்தவங்க தான் இஸ்ரேல் ராணுவம். இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. இந்த ஒரு வருஷத்துல 20 தடவை இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, வடக்குக்குள்ள போனவங்க தான். அதுக்கப்புறம் வெளியே வெளியே வந்துட்டு மறுபடியும் இப்ப வடக்குக்குள்ள போயிருக்காங்க. அதனால இந்த தடவை கடுமையான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விட்டுட்டா அதோட போயிடும், அந்த பகுதியை என்ன பண்ணலாம்னு இருக்காங்க. அவங்க அப்படியே இஸ்ரேலோடு சேர்த்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து கொண்டு வந்து குடியமர்த்ததுக்கான எல்லா மீட்டிங்கையும் போட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறதுனால அங்கதான் வந்து இப்ப ரொம்பவே ஒரு உச்சகட்டமான நிலைமை போய் கொண்டிருக்குது. இது அப்படியே இந்த பக்கம் வச்சுட்டா அப்படியே மறுபக்கம் ஈராக் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு கிளைம் பண்ணிருக்காங்க. ஈலா துறைமுகம் இருக்கு இஸ்ரேல்ல, அங்க வந்து நாங்க வந்து இன்னைக்கு அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தா ஈரானுடைய சப்போர்ட்ல இயங்கக்கூடிய ஒரு குரூப், அவங்க ஈராக்ல இருந்து வந்து தாக்கியிருக்காங்க. மறுபக்கம் லெபனான் ஒண்ணுமே பண்ணலான்னு கேட்டா, நேத்தும் வந்து 100 தாக்குதலை பண்ணிருக்காங்க. அது பல கட்டமாக பிரிச்சு பிரிச்சு பண்ணியிருக்காங்க. 1 தடவை 20, 1 தடவை 30, அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வந்து பல கட்டமாக 100 தாக்குதல் நேற்று லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்கு வந்திருக்குது. அது தலைநகரமான டெல்லவியூக்கே வந்திருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய தலைநகரத்திலையும் சரி, ஐஃபா பகுதியில வடக்குல எல்லாம் வந்து ஒரு பதற்றமான நிலைமைதான் இருந்துட்டு இருக்கு. அப்பப்ப ரெட் அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பங்கர்குள்ளேயே தான் குடியிருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சும்மா காசாக்குள்ள வந்து பங்கர்குள்ள இருந்தா மட்டும் அவங்கள கோழைகள்னு சொல்றாங்க. இஸ்ரேல பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கடியிலுமே பங்கர் இருக்கு. அப்ப அவங்கெல்லாம் என்ன ரொம்ப வீரமானவங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா நியூஸ்ல வந்து நீங்க இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நியூஸ்ல போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்தியா வந்து திருப்பி அழைத்துக் கொள்றதுக்காக வந்து கேட்கும் போது இஸ்ரேலுடைய தூதரகத்தை சேர்ந்தவங்க இந்தியாவில் இருப்பாங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இல்லை அங்கே மக்கள்லாம் சேஃபாக இருக்காங்க, அவங்க வீடு கட்டணும்னா கூட அவங்க லைசன்ஸே வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பங்கரோட தான் வாங்குவாங்களா, அது இல்லாதவங்களுக்கு அங்கே வீடு கட்டுறதுக்கு அனுமதியே இல்லை. அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் வீடு கட்டுறவங்களே வந்து பங்கருக்கும் சேர்த்து தான் வந்து செலவு செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பங்கர்னா சும்மாவா கிடையாது, என்ன நடந்தாலும் வந்து எந்த ஒரு இழப்பும் ஏற்படாத அளவுக்கு வந்து அதை வடிவமைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், இப்படி கட்டணும், இந்த மாதிரி கட்டணும், இவ்வளோ ஆழத்தில் கட்டணும், இவ்வளோ திக்னஸ்ல கட்டணும், இந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பழைய பகுதிகள்லாம் இருக்கும்ல இஸ்ரேலில், அதாவது பங்கர் இல்லாத பகுதிகள், அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, காமன் பங்கர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா வந்து யாருக்குமே பங்கர் இல்லைன்னா அந்த ஏரியாவுடைய முக்கிலேயே என்ன பண்ணிருவாங்க, ஒரு பங்கரை கிரியேட் பண்ணி வச்சு அந்த அலர்ட் சவுண்ட் வந்தனுமே என்ன பண்ணிருவாங்க, எல்லா வீடுகள்ல இருந்து இறங்கி போய் அந்த பங்கருக்குள்ள போயிருவாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லயும் வந்து பார்த்தா பங்கர் இருக்கு, அதாவது பீப் சவுண்ட் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அப்படி கூட ஓடி போய் கீழே போய் பங்கருக்குள்ள போயிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே பங்கரை வச்சுட்டு அவங்களும் பாதி நேரம் பங்கருக்குள்ளதான் வந்து குடியிருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம நேற்று ரொம்ப ஒரு விஷயம் ஒரு பரபரப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஈரானுடைய இமாம் ஒருத்தர் வந்து துப்பாக்கி சூட்ல இறந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா தாக்கியிருக்காங்க, தாக்கணும்னு அவரை வந்து காப்பாத்திருக்கா கூட்டிட்டு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. இது யாருன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமா நிறைய தகவல்லாம் வந்துட்டுச்சு. ஈரானுக்குள்ள பூந்து ஈரான்ல இருக்கக்கூடிய இமாமையே தாக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு வந்து நிறைய வந்து ஒரு பிரச்சனை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது உண்மையாலுமே வந்து பார்க்கும்போது இஸ்ரேல்ல இருந்து செஞ்ச செயல் மாதிரி தெரியல. அங்க ஈரானுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் வந்து தடை செய்யப்பட்ட அமைப்புகள் வந்து அமெரிக்கா இஸ்லாமியர்களுடைய பேர்லயே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப எப்படி வந்து அங்க குர்திஸ் வந்து என்ன பண்றாங்க, துருக்கியில அடிச்சாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட்ல செயல்படுறாங்களோ அதே மாதிரி வந்து பார்க்கும்போது அங்கேயும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஈரானுக்குள்ளேயே ஒரு குரூப் இருந்துட்டு அவங்க தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்ப எதையாவது ஒரு குடச்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கும் இஸ்ரேலுக்கு எல்லாம் பெரிய சம்பந்தம் கிடையாது. இது வந்து எந்த ஒரு பழி வாங்கக்கூடிய முயற்சியாவும் கிடையாது. ஆனா நேத்து ஃபுல்லா வந்து பார்த்தா இது கொஞ்சம் பரபரப்பா இருந்துச்சு. இருந்தாலும் இதை பத்தி இன்னும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் தரப்புல இருந்து ஏன் எப்படி நடந்துச்சு, இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறத வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது இல்லாம இப்போது ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய வான்பரப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இப்ப தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கறனால அவங்களுடைய வான்பரப்பை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே ஒரு
அலர்ட்டான சுச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு பாதிப்பும் பெருசா இல்லாட்டினாலும் சரி, மேற்கொண்டு ஏதாவது நடக்கிற சான்ஸ் இருக்கா அப்படிங்கறதை வந்து அவங்க உற்று நோக்கி கொண்டு இருக்காங்க. மறுபக்கம் வந்து யூகே இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் கோர்ட்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து எங்க மேல என்ன பண்றீங்க, நாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவா வந்து ஹெல்ப் பண்ணி நாங்க என்ன படுகொலை எல்லாம் செய்யறோம்னு சொல்லிட்டு எங்க மேல வந்து வழக்கு போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, போய் காசாவில் எங்களுடைய ட்ரோன்களில அனுப்பி அங்கே யாராவது பிணைக்கேதிகள் இருக்காங்களா, அந்த பிணைக்கேதிகளை மட்டும் மீட்டுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் போகிறோமோ தவிர, அங்கிருந்து எந்த விதத்துலையும் நாங்கள் உளவு தகவலாக எடுத்து இஸ்ரேலுக்கு நாங்கள் சொல்லவும் இல்லை, அதுக்காக நாங்கள் போகல. நாங்களும் அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ட்ரோன் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து எங்களுடைய பிணைக்கேதிகள் யார் இருக்கா, யாராவது பிணைக்கேதிகள் இருந்தால் மீட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு நல்ல மனசோட பரந்த மனசோட தான் நாங்கள் அங்கே போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். அது புரியாமல் எங்களே வந்து நீங்க வழக்குல போட்டு இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க, இதுதான் நாங்க கொடுக்கக்கூடிய அறிக்கை, இதை கொஞ்சம் நீங்க காதை கொடுத்து கேட்டுட்டு எங்களை நீங்க நல்லவங்க நம்பி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் விட்டுருங்க இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யூகே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க தரப்புலேருந்து அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், அமெரிக்காவாகட்டும் யூகேவாகட்டும் அங்கிருந்துட்டு உலக தகவலாம் எடுத்துட்டு இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு அங்கே மக்களை வந்து வேட்டையாடுறதும் போராளிகளுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கறதும் சொல்லிட்டு எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கேட்கும் போது மட்டும் இப்போ எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, பிணைக்கேதிகளுக்காகத்தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் எந்த ரூல்ஸையும் மீறல, அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் தான் பிரச்சனை, நாங்கள் வந்து அந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் நாங்கள் போய்க்கவே இல்லை, எங்களுக்கு அந்த பிரச்சனையை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், அமெரிக்கா இதே மாதிரி தான் லெபனான் விஷயத்தில் ஏன்தான் இப்படி இஸ்ரேல் பண்ணுறாங்களோ, ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க, லெபனான்ல இருக்கிறவங்களா பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, பரிதாபமா பேசியிருப்பாங்க. அதே மாதிரி காசா மக்களுக்கு சாப்பாடு வருதா இல்லையாங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டினா அவங்களுக்கு நாங்கள் ஆயுதமே கொடுக்க மாட்டோம்லாம் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா நாடகம் போடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு யூகேவும் வந்து தங்களை நியாயப்படுத்துற மாதிரியான ஒரு பொய்யை தான் சொல்லி வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம லெபனானுக்கு வந்தோம்னா, லெபனான்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, போராளி குழுக்கள் கிளைம் பண்ணியிருக்காங்க, நேற்று ஒரு நாளில் மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா 15 பேத்துக்கு மேலே வந்து இஸ்ரேலுடைய தரைப்படையிலேருந்து நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோம், 2 மெர்கவாக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் தாக்கியிருக்கோம்னு இருக்காங்க. நல்லா கவனிச்சு பார்த்தா இங்கேயும் இப்போ காசாக்குள்ளேயும் அவங்க மெர்கவாக்களை இழக்கிறாங்க, அதே மாதிரி லெபனானுடைய எல்லையிலையும் இழக்கிறாங்க. ஏற்கனவே 28 மெர்கவாக்களை இழந்திருந்தாங்க, இப்போ ஒரு 2 தான், ஒரு 30 மெர்கவாக்கள்லாம் வந்து இழந்திருக்காங்க. இந்த ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலை, 1ஆம் தேதியிலேருந்து இந்த 25ஆம் தேதிக்குள்ளேன்னு சொல்லலாம். அது இல்லாமல் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம சொன்னமே டெல்லவியூவே தாக்குனாங்கன்ட்டு அந்த சமயத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு ராணுவ தளத்தை குறி வச்சு தாக்கும் போது அதுக்குள்ள இருந்த வேலை செஞ்சுட்டு இருந்த, அதாவது ஜிம்ல வந்து பயிற்சி செஞ்சுட்டு இருந்த இஸ்ரேலை சேர்ந்த 4 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறதாக இஸ்ரேலே வந்து இப்ப கிளைம் பண்ணிருக்காங்க. அப்ப டெல்லவியூக்குள்ள இருக்கக்கூடிய ராணுவ தளத்திலே வந்து இப்படியான தாக்குதல் நடத்த முடியும்னா, அப்ப டெல்லவியூ எந்த அளவுக்கு வீக்கா இருக்குது அப்படிங்கறதை வந்து இது மூலமா அவங்களே வந்து உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம வந்து கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா, இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் கொஞ்சம் செய்திகள் கம்மியா கேட்டுட்டு இருப்போம்ல, இன்னைக்கு வந்து பார்த்தா காசாவுடைய எல்லைகள் இருக்குல்ல, அங்க வந்து உள்ளக்குள்ள ட்ரக்குகள் நுழையிற இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் இஸ்ரேலை சேர்ந்த சில கூட்டங்கள் அங்க இருக்காங்க, செட்டிலர்ஸ் எல்லாம் அவங்களாம் போய் குறுக்கால் நின்றுட்டு எந்த ஒரு ஹியூமானிட்டேரியன் ஹெய்ட்ஸையும் நாங்க உள்ள விட மாட்டோம், ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய எங்க மக்களை பிணைக்கேதிகளா பிடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க கருணை காமிச்சு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து எந்த ட்ரக்கையும் உள்ள விடல. உடனே வந்து இஸ்ரேல் நடுவில் பூந்து, நாம அப்படிதான் செய்யக்கூடாது, நமக்கு நியாயம் நீதி நேர்மை தர்மம் தான் முக்கியம், அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறது கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணி உள்ள வந்து ஹியூமானிட்டேரியன் எய்ட்ஸ் வந்து அனுப்பினதாக சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் இவங்களை பத்தி பேசிக்கணும், இவங்களுடைய தாராள மனசும் இறக்க குணத்தை பத்தி நமக்கு தெரியாமல அப்படி ஒரு கூட்டத்தை தூண்டி விடுறதே இந்த இஸ்ரேல் தான். அப்பப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த ட்ரக் விஷயத்துல வந்து இவங்களே வந்து உணவுகள் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்காம இருக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தூண்டி விட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க தான் விடமாட்டேன்ட்டோம், இவங்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இஸ்ரேல் வந்து அங்க மக்கள் குறுக்கால் நின்றுட்டு இருக்காங்க, நின்றுட்டு இருக்கிறனால ஆர்ப்பாட்டம் செய்யறதுனால எங்கனால ட்ரக்குகளை வந்து எடுத்துட்டு உள்ள போவோம்ல, அதனால அந்த இடத்த வந்து நாங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, அப்படி ஒரு சில காரணங்கள் பண்ணி எங்கனால ஒண்ணு தடுங்கலாகிறது இல்ல, அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களால தான் தடுங்கலாகுது, அது வந்து சரியாகனா நீங்க அந்த பிணைக்கேதிகளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. இது இல்லாம நேத்து ரொம்பவே இது மட்டும் இல்ல, நேத்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப மும்மரமா நடந்துருந்துச்சு, அதை பத்தி இன்னும் மேலதிகமான தகவல் வரல. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா, நம்ம சொல்லியிருந்தோமே ஐநாவுடைய அமைதி படைக்கே வந்து தாக்குதல் நடத்துறாங்கன்ட்டு, அப்படி தாக்குதல் நடத்தும் போது நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று உயிரிழந்ததன் காரணமாக வந்து உடனே ஒரு 300 வண்டியில வந்து ஐநாவுடைய சமாதான படைகள்லாம் உள்ள போற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வண்டி வண்டியா உள்ள போது ஒரு 300 பேர் போறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வந்து லெபனான்குள்ள நுழைஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க, அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கிற மாதிரி வீடியோலாம் காமிச்சு ஐநாவே உள்ள போறாங்க, இன்சார்ஜ் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இதனால ஏதாவது ஒரு மாற்றம் வரப்போதா அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஆனா மறுபக்கம் அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா,
லெப்னான்ட்ட சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணால் நாங்கள் தரோம், உங்களுக்கு என்ன வேணால் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட்டுடைய ஆர்மி இருக்கு பாருங்க, அந்த ஆர்மியை நீங்கள் கொஞ்சம் பலப்படுத்துங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அமைதி வரும்னு சொல்லியிருக்காங்க. இதே சம்பந்தமே இல்லாம இருக்கு, ஆர்மியை பலப்படுத்தினா எப்படி வந்து அமைதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டா, அவங்க எதை வந்து மறைமுகமாக பிளிங்கன் அவர்கள் மீன் பண்றாருன்னா, லெபனானை என்ன சொல்றாங்கன்னா, லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், அதாவது என்ன வேணுமோ அதெல்லாம் நாங்க கொடுத்துறோம், அதே மாதிரி லெபனானுடைய ஆர்மியை நீங்க வந்து டைட் பண்ணுங்க, அவங்கள பலப்படுத்துங்க. யாருக்கு எதிரானா இஸ்ரேலுக்கு எதிராக கிடையாது. நிறைய பேர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து லெபனானை தூண்டி விட்டது அமெரிக்கானாங்க, அவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தூண்டி விடல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஆர்மியை நீங்க யாருக்கு எதிராக பலப்படுத்துறோம்னா, அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள்னாலதான் உங்களுக்கு பிரச்சனை வருது, அவங்களுக்கு எதிராக பலப்படுத்தி அவங்கள நீங்க விரட்டி அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணிடுவோம் அப்படிங்கறதை வந்து இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, லெபனானுடைய தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. பத்தாவதுக்கு இப்பதைக்கு அவங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க, அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்குது, அதனால கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய பணம் எல்லாம் நம்ம ரத்து செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, லெபனான கிரே லிஸ்ட்ல சேர்த்தி இருக்காங்க. கிரே லிஸ்ட்ல ஒரு நாடு வந்துருச்சுன்னா பெரும் பொருளாதார தடை வரும், எந்த காசு வெளியிருந்து உள்ள வராது, பெரும் சிக்கலாகும். இப்ப அந்த வேலையை வந்து என்ன பண்ணிருக்காங்க, லெபனானுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இப்ப லெபனான்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க, கவர்மெண்ட் தனி அங்க இருக்கக்கூடிய போராளி தனின்னு சொல்லிட்டு இருக்கோமா, கவர்மெண்ட்க்கு அழுத்தத்தை கொடுத்து கவர்மெண்ட் வச்சு போராளிகளுக்கு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான வேலைதான் இது அத்தனையுமே போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு கண்ணில சந்திப்போம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.